ஹலோ நண்பா, இந்த வீடியோ உங்களை வரவேற்பது உங்கள் GM3 தமிழ். எனக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, பனானா காங் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை வந்து நம்ம ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியும் நண்பா, கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆஃப்லைன் கேம், வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ளே பண்ணி போகிறேன் கைஸ். அதாவது போகும்போது கரெக்டாக ஒரு செகண்ட் கவனம் வந்து விட்டோம்னாலும் அந்த காங் வந்து அடி வாங்கிடுது, கல்லில் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் எவ்வளோ பேர் பேஸ் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள், வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண. அதனால தான் முகம் வாங்கினாலும் பரவாயில்லன்னு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றையுமே அவங்க ஃபஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரன்னிங் கேம் மாதிரி தான், அட்வென்ச்சராக ரன் பண்ணிகிட்டே போகிற மாதிரி. அந்த பனானாவை கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பவர் மை கிடைக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதிலே காமிக்கிறாங்க. ஸ்வைப் பண்ணோம்னா ஸ்பீடாக போக முடியும். அந்த பனானா வந்து ஒரு கிட்டத்தட்ட அலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது கைஸ் பின்னாடி. அந்த அலையில் அந்த காங் மாட்டிடக்கூடாது, அதுதான் அந்த கேமு. நம்ம வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கோம். இந்த பாறையெல்லாம் வந்து நம்ம ஸ்பீடாக போகக்கூடிய அந்த பவரை யூஸ் பண்ணோம்னா, அந்த யூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, இந்த பனானா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த மேலே உள்ள லைன் ஃபுல்லாகணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த பவரையும் யூஸ் பண்ண முடியும், அதே போல் ஸ்பீடாக முன்னாடியும் போக முடியும். ஏகப்பட்ட இடையில ட்ராப்ஸ் வரும், அதை தப்பிக்கணும். முதல்லாம் வருது கைஸ், ஆஹா பனானா வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, இங்கே ஓய்யாது. அந்த கல்லுலாம் மோதணும்னா அங்கே அவுட்டு கைஸ், அப்புறம் திரும்பி பஸ்லேருந்து தான் ஓடியாகும், அது வேறு மேட்ரு. வேற மாதிரி முட்டிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ மொத ஸ்கோரி 300 மீட்டர் வந்துருக்கோம். ஆமாம், ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் போல கைஸ். இப்போ வந்து நம்ம திருமையும் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஹா, திருமையும் மலைக்கு வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக தான் போயிட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் எங்கே மொக்கம் வாங்குவோம்னு தான் தெரியாது. ஓ, கல்லெல்லாம் உருண்டு கைஸ், இதுக்கிட்ட முதல்ல வேற தண்ணிக்கிட்ட. அதே போல் தண்ணிக்கிட்ட போய் விழுந்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடலாம் வாய்ப்பே இல்லை, அவுட்டு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓடியார வேண்டியதான் ஃபஸ்ட்லேருந்து. ஆஹோ, இந்த கட்டையில் போய் இடிச்சு விழுந்துட்டேனப்பா, என்னையாது. சரி கைஸ், நீங்கள் கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணி பாட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ தூரம் உங்களால் போக முடிஞ்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 426 அந்த தாட்டி ஸ்கோரு. சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ போகிறோம்னு, இந்த தாட்டி ஓட ஆரம்பிச்சிருவோம். அதனால் கல்லெல்லாம் வேறு வருது கைஸ், நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டோம் இந்த தாட்டியே. இதுக்கிடையில் இது வேறையா கைஸ், திரும்பியும் ஒரு சரியான மொக்கை வாங்கணும் இந்த தாட்டி. முடிஞ்சளவுக்கு பனானாஸ் அவங்க வந்து மிஷின்மே கொடுத்துருக்காங்க கைஸ், அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியும், ரன்னிங் அதிகமாகிற மாதிரியும், அதே போல் அந்த பவரை பூஸ்டப் பண்ண மாதிரியும் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் போல். போக போக பனானாஸை வந்து நம்ம அடுத்தடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இதை சீக்கிரமாக பண்ணலாம். ஆனால் அந்த பனானா அலை இருக்கே, வாழைப்பழ அலை பின்னாடி பெருசாக வந்துட்டு இருக்கு கைஸ், அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறது தான் பெரிய மேட்டராக இருக்குது இந்த கேமு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எவ்வளோ தூரம் உங்களால் போக முடிஞ்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் போகும்போது நிறையா மக்கள் வாங்கினேன். ஊ, அந்த இடத்துல கரெக்டாக அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பவரை முன்னாடி ஸ்பீடாக போகிற பவரை யூஸ் பண்ணோம்னா கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துடுது. அதில் வந்து போய் ஒரு ப்ரெஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போயிருந்துருக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு நல்ல நேராக போய் காங்கு முட்டி கீழே வந்துச்சு. ஓகே ரைட்டு, திரும்பியும் அளவுறது ஓடுங்க அப்படின்னு ஓடிட்டுருக்கு காங்கு, வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட ஓடிட்டாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா நான் ஓட ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு தாட்டியும் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ப்ளே பண்ணும்போதே எடுத்தது தான் கைஸ் இந்த கேம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி முன்னாடியெல்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டோம், ஆஹா அலையிலே சிக்கிட்டோம் தாட்டி. அந்த அலை எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு பார்த்தீங்களா நீங்களே முன்னாடியோட, இப்போ வந்து டபுள் மடங்கு ஸ்பீடாக இருக்குது. நம்ம அந்த பனானாஸை சீக்கிரமாக கலெக்ட் பண்ணி ஓவர் பவர் கொடுத்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அந்த அலையில் நம்ம சிக்கிடுறோம், அதான் மேட்டராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ, அதான் என்னுடைய சஜஷனு. ஏன்னா ஆஃப்லைன் கேமில் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள், நானும் போய் ட்ரை பண்ணி.
இந்த மாதிரி எவ்வளோ தட்டி மொக்கம் வாங்கினேங்கிறதையும் நானே சொல்கிறேன். நிறைய தட்டி மொக்கம் வாங்குவோம், ஏன்னா எல்லா கேமும் எல்லாரும் நல்லா விளாட முடியாது கேஸ். ஒரு சில கேம்ஸில் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், ஆனால் போக போக அந்த கேமை நம்ம அடுத்து இன்னும் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுவோம். நான் அடுத்தடுத்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் இன்னும் ஸ்கோர் ஏற்ற தான் ட்ரை பண்ணுறேன், பார்க்குறேன். நான் ஏற்ற முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அதையும் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் கேஸ். ஒரு வழியாக அவ்வளோ ஸ்கோர் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஹா, பணம் நான் கலெக்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய மேட்டராக தான் கேஸ் இருக்கு. நானும் ஐநூறு வந்தாச்சு. ஓ, இந்த தாட்டி ஏதோ சேஃபாக போகிற மாதிரியே தெரியுதே. இந்த தாட்டி போயிடலாமா? சரி, எழுநூறு. வா, ஓ, ஏற்கனவே எந்த ஸ்கோர் வந்து நம்ம ஓடினோமோ அந்த இடத்துல ஒரு போன் மாதிரி இருக்குது. தனியாக இருக்கும், ஒரு கிளியாக குருவியான்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஓ, 1000 வந்தாச்சு கேஸ். ஒரு இல்லையா, 1000 meters வந்துட்டோம். ஏய், என்னையா அது இங்கே ஒன்று வந்து யாரையா பைப் வச்சுட்டு நேராக போய் முட்டிக்கிட்டோம். ஆஹா, இப்போ தான் 1000 meters ஓடணும்னு சந்தோஷப்பட்டோம் கைஸ். கரெக்டாக அதில் வந்து முட்டி விழுந்துட்டோம். ஓகே, ரைட்டு, 500 கிராஸ் பண்ணிட்டோமா? அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டோமே, 1225. இது அதை இவ்வளோ தூரம் போய் கரெக்டாக ஒரு பைப்பு மாதிரி இருக்கிற இடத்துல போய் முட்டி விழுந்துட்டோம் கைஸ். இது வேற லெவல் முக்கை தான், நானே ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கேமில் மொக்கம் வாங்கிருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நானும் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன தான் நடக்குதுன்னு. ஒரு சில கேம்ஸில் வந்து அதாவது எப்படின்னா தரமாக மொக்கம் வாங்குவோம். நான் நிறையா தாட்டி வாங்கியிருக்கேன், நீங்களும் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். கடந்தாச்சு இந்த தாட்டி, இன்னும் போயிடலான்னு நினைக்கிறேனே, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். 600, நல்ல முதல்ல கிட்ட மாட்டிருப்போம் கைஸ். நேரம் திரும்பியாது, பைப் லைன் தெரியாது, அது கல்லா மரக்கட்டையானே தெரியல. ரெண்டு இருக்கே, படம் 1000 வந்துட்டோம். ஆனால் அலை இன்னும் ஸ்பீடாக வருது கைஸ். போக போக பார்த்தீங்களா, அலை எங்கே இருந்தது இப்போ எங்கே வந்துருச்சுன்னு குறுகி பிடிச்சிட்டு போயிடுவோம். அதால் தூக்கம் இல்லை, நல்ல விலை தண்ணிக்கிட்டே வந்தப்போ தப்பிச்சிட்டோம். 1500 வரப்போகிறோம், வந்துட்டோம். வேறு மாதிரி 1500 வந்துச்சு, 600 அடுத்து 700 போயிடலாமா? போயிடலாம் நினைக்கிறேன். படம் பொருளியா 800 கிராஸ் பண்ணியாச்சு. ஓ, ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ், 2000 அடிச்சிருக்க வேண்டியது, முட்டி தண்ணியில் விழுந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம்னா 2000 அடிச்சிருக்கோம். நம்ம ஒரு டார்கெட் முடிச்ச மாதிரி இருந்திருக்கோம். 1989 ஜஸ்ட் செகண்டில் போய் தண்ணிக்குள்ள விழுந்து இதே மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. நான் ஃபீல் பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இடத்துல போகும்போது நம்ம இந்த கோலை வந்து ரீச் பண்ணோம்னே போயிட்டுருப்போம். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கோ இல்லை கேப்பில் விட்டதோ நேராக போய் இடிச்சிருவோம், அதுதான் நடக்கும் மேக்ஸிமம். பட்டா, ஆ, இதையும் கடந்து வந்தாச்சு. ஓ, 1200 வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். டேஜி போயிடணும். 2000 வேறு மாதிரி மொக்க இந்த தாட்டியும் 2000 போக முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு இன்னும் வேறு கேம்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். குட் பை கைஸ்.